ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சேனல். நான் உங்கள் சிவா பேசுகிறேன். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெபனன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் வந்து ஒன்று நடந்திருக்கு லெபனன் நாட்டில், சரிங்களா? அந்த பிளாஸ்ட் வந்து இப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. அந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு, அதுவும் ஈவினிங் 6 o'clock அந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? ஆனால் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கழித்து தேர்ஸ்டே தான் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து அதை பற்றி தெரியுது, சரிங்களா? அங்கே வந்து எதனால் வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமோனியம் நைட்ரேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபியூவல்ஸ் இல்லைன்னா வந்து ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பாமா வந்து மாறுது, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பாமா வந்து மாறும்போது சுற்றி இருக்கிற பல கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சேதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் அந்த அமோனியம் நைட்ரேட் வந்து, சரிங்களா? இங்கே வந்து எவ்வளோ வந்து அந்த நாட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க, அந்த ஹார்பரில் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2750 டன் அமோனியம் நைட்ரேட் வந்து அவங்க வந்து யாருக்குமே தெரியாத பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக வந்து இத்தனை டன் அந்த அமோனியம் நைட்ரேட் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எப்படி வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா, சம்திங் அங்கே வந்து நிறையா பொருள் வருது போகுது, சம்திங் ஏதோ ஒரு ஹீட்னாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபியூவல் வந்து ஃபியூவலோ ஆயிலோ ஏதோ வந்து மிக்ஸ் ஆனதுனாலே அது வந்து பாமா மாதிரி அது எக்ஸ்ப்ளோசிவாக பிளாஸ்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? அமோனியம் நைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது, விவசாயத்துக்கு வந்து ஃபெர்டிலைசராக பயன்படுத்தக்கூடியது. நானே கையால் எவ்வளோ டைம் வந்து உரம் போட்டிருக்கேன், இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து எங்கள் நிலத்துக்கு வந்து நானே எவ்வளோ டைம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பிளஸ் சம்திங் ஏதாவது ஒன்று வந்து அதோட கலக்கக்குள்ள மட்டும்தான் அது வந்து பாமா வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி வெடிக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து வெடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசனும் வந்து சொல்கிறாங்க. என்னன்னா இந்த அமோனியம் நைட்ரேட் வந்து பழசாயிருச்சு, அதாவது நாங்கள் வந்து 6 இயர்ஸாக வச்சதுனால அது வந்து ஒரு வெடிப்பொருளாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே இருக்க மீதி இருக்க எல்லா நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் வந்து வச்சிருக்காங்க, சரிங்களா? நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணால் அமோனியம் நைட்ரேட்லாம் வந்து பழசுலாம் வச்சிருக்காதிங்க, அது எல்லாமே ஃபெர்டிலைசருக்கு அனுப்புகிற மாதிரி கொடுத்துருங்க, புதுசாக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குங்க அமோனியம் நைட்ரேட்டு 740 டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க ஹார்பர் போர்ட்டில் வந்து இருக்குது, 740 டன் வந்து சென்னையில் இருக்குது, சரிங்களா? அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய ஸ்டாக்கே வேணாம், எல்லாருமே வந்து என்ன புதுசாக வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, பழசு வச்சுருந்தால் தான் வெடிமருந்தான் வந்து வெடிச்சிருது, வந்து எப்போ வேணாலும் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து அந்த நாட்டில் வந்து செத்தது பார்த்தீங்கன்னா 80 பேருக்கு மேலே வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 பேர்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயமாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமோனியம் நைட்ரேட் மூலிமா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி லெபனன் நாட்டில் நடந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாட்டில் வந்து நடந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1995 ஒக்லஹோமா அப்படிங்கிற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் அட்டாக் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? அந்த பாம் அட்டாக் வந்து ஆக்சுவலாக அது வந்து வேறு பாம் அட்டாக் தான், ஆனால் அதுலேயும் வந்து அமோனியம் நைட்ரேட்டுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே அமோனியம் நைட்ரேட் மூலிமா வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு 1995. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெபனான் நாட்டில் வந்து 2750 டன்ஸ் வச்சு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறப்ப. நான் இந்த வீடியோ முடிக்கிறப்ப கடைசியில் வந்து அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டில் இருக்க, அதாவது லெபனானுடைய கேபிட்டல் அதாவது வந்து பெரூட் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லெபனான் நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சுகாதாரமான ஒரு தரமான செக்யூரிட்டி பர்பஸ் இல்லாததுனால தான் இந்த மாதிரி வந்து பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 வருஷங்களில் நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமையே இதை வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருந்தும் உங்களுடைய கவனக்குறைவுனால வந்து இந்த பிளாஸ்ட் வந்து இன்னைக்கு லெபனான் நாட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான இந்த பிளாஸ்ட்டுக்கு வந்து யார் காரணமோ அவங்களை கண்டுபிடிச்சி அவங்க வந்து உச்சக்கட்ட தண்டனையாக வந்து அவங்களை வந்து மிகப்பெரிய தண்டனையை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி லெபனான் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே ஈவினிங் 6 o'clock தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவான இந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு அமோனியம் நைட்ரேட் மூலமா. ஆனால் டியூஸ்டே ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வச்சுங்க, 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அந்த இடத்துல, சரிங்களா? அப்போ தீயணைப்பு வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கிற அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கோசரம் அவங்க வந்திருக்காங்க, அங்கே இருக்கவங்கள காப்பாற்றிருக்காங்க. அந்த டைமில் அதாவது 3 மணி நேரமாக அவங்க வந்து போராடி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து வெடிச்சதுனால அங்கே இருந்த அந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பிலே வந்து மாயமாயிட்டாங்க, அவங்க வந்து இதுக்கு மேலே வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டில், சரிங்களா?
இந்த பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து நியூஸில் பார்த்தப்ப வந்து ஒரு 15 to 20 kilometers சரௌண்டிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கிளாஸில் எல்லாமே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நம்மளால் வந்து இங்கிருந்து அமௌண்ட் அனுப்பி நம்மளால் ஹெல்ப் தான் பண்ண முடியாது. ஸோ அந்த நாட்டுக்கோசரம் நம்ம வந்து ப்ரேயாவது பண்ணுவோம். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரெட் கலர் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுங்க. இதுக்கு மேலே யூடியூப்பில் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வரும்.